இங்க வந்து பாத்தீங்கன்னா மோட்டு பத்துல ஃபேமிலிக்கு நடுவுல டிஃபரெண்டான ரேஸ் நடக்க போகுது. எப்பயும் நடந்தது மாதிரி இல்லாம வெஹிக்கல்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே டிஃபரெண்டா இருக்க போகுது. இந்த வெஹிக்கல்லாம் இந்த கஷ்டமான ரேம்ப்ல எப்படி போகுது அப்படிங்கறத வீடியோல பாக்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜான் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டான். சோ உங்களுக்கு மோட்டு பத்துல பிடிக்குன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாக்கலாம் எத்தனை பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்டு பத்துல பிடிக்குது அப்படின்னு. ஜான் எடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு பறந்துட்டு இருக்கானு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பாக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு ஒரு வண்டியும் டிஃபரெண்டா இருக்க போது இங்கிருந்து கீழே போறது ரொம்பவே கஷ்டமா இருக்க போது. சோ பார்க்கலாம் நம்ம ஜான் போறானா இல்லையா அப்படின்னு. ஆனா கீழே போறது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம், ஈஸியான விஷயம் மட்டும் கிடையவே கிடையாது. ஏன்னா வெஹிக்கல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சூஸ் பண்ணி கொடுத்துருக்கானுங்க நம்ம மோட்டு பத்துலோ எல்லாருக்குமே. சோ ஜான் அதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கான்னு பாத்தீங்களா. ஆனா ஜானுக்கு வந்து ரொம்பவே மோசமான வண்டி கொடுத்துருக்கானுங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கண்ட்ரோல் பண்ணி வந்துட்டு இருக்கான். போட்டு ஃபேன் எல்லாத்தையும் ஜஸ்ட் மிஸ்ல தாண்டி இருக்காங்க. பிகாச்சு கிட்ட வந்துட்டான். அந்த ரேம்ப் பிகாச்சுக்கு கீழே போயிட்டாலே விண்டு தான். சோ நாங்க போறது தானே இப்ப ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நம்ம ஜான் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஆனா அந்த இடத்துல சூப்பரா வந்தான். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஒரு நாலு ஃபேனை மட்டும் கரெக்டா தாண்டிட்டானா பின் பண்ணிடுவான். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா வண்டி வந்து பாத்தீங்கன்னா பரண்டு உருண்டு எந்திரிச்சிட்டு இருக்கு. போச்சுங்க, கண்டிப்பா நம்ம ஜான் அடி வாங்க போறான். போச்சு, ஃபேன்ல அடிச்சிருச்சு, மறுபடியும் ஃபேன்ல அடிச்சிருச்சு, மறுபடியும் அடிக்க போதான். நல்ல வேலை தப்பிச்சிட்டான். தப்பிச்சிட்டான்னு சொல்லி வாய முடல, மறுபடியும் அடிச்சு பறக்க விட்டுருச்சுங்க. ஜான் வந்து பாத்தீங்கன்னா ரேம்ப் அவுட்டே வெளியே போயிட்டான். அப்படியே எங்க போய் விழுக போறான் வேற தெரியல. கரெக்டா லேண்ட் ஆயிருவானா என்னன்னு வேற தெரியலையே. எங்க விழுந்து எப்படி அடிப்பட போகுதுன்னு தெரியல ஜானுக்கு. போச்சு, கீழே போயிட்டு இருக்கான் ஃபுல் ஸ்பீட்ல. போச்சுங்க, ஜான் வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்துட்டான். சோ வண்டி கவுந்துருச்சு எப்படியோ. ஆனா ஜான் தப்பிச்சிட்டாங்க. அடுத்ததா யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கச்சகச்சா கசிட்டியராம் தான் வந்துட்டு இருக்கான். அவனுக்கு கொடுத்துருக்க வண்டியை பாத்தீங்கன்னா அப்படியே மிரண்டுருவீங்க. இந்த வண்டி தான் தூக்கி நம்ம கசிட்டியராமுக்கு கொடுத்துருக்கானுங்க. எப்படி இதை எடுத்துட்டு போய் வின் பண்ண போறானோ தெரியல. பெரிய பெரிய வண்டியே வந்து பாத்தீங்கன்னா கவுந்துருது. தம்மா துண்டு வண்டி எப்படி இதுல எல்லாம் ஜம்ப் பண்ணி போக போதுன்னு தான் தெரியல. ரொம்பவே ஸ்லோவா போயிட்டு இருக்கு. என்ன நடக்க போதோ, கசிட்டியராமுனால முடியும், வேமா போ. ஆனா இந்த வண்டி வேமாவே போலங்க. வெறும் 40 ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. அவனை எதையோ அழுத்தி பாக்குறான். பட் வந்து ஸ்பீடு ஏற மாட்டேங்குது. ஆஹா, இப்ப கொஞ்சம் பூஸ்ட் ஆகுது. மேலே ஏறி இறங்கி எப்படியே போயிட்டு இருந்தா கரெக்டா வின் ஆயிருவான். ஸோ ரேம்ப் வெறும் ரோடு மட்டும் இருந்ததுன்னா இதே மாதிரி போயிடலாம். ஆனா நடு நடுவுல வந்து ஃபேன்லாம் இருக்கு. ஸோ அதனால ஃபேன்ல அடிச்சு கீழே விழுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு நம்ம கசிட்டியராமுக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மோட்டு பத்துல உள்ள யாரை பிடிக்கும், மோட்டு பிடிக்குமா, பத்துல பிடிக்குமா, ஜான் பிடிக்குமா, சிங்கம் சார் பிடிக்குமா, இல்ல கசிட்டியராம், டாக்டர் சிட்கா, உங்க ஆறு பேர்ல யார் உங்களுக்கு அதிகமா பிடிக்கும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ கஸ்டியரம் வந்து பார்த்தீங்கன்னா மொத ஃபேனை வேற லெவலில் தாண்டிட்டான். ரெண்டாவது ஃபேனையுமே சூப்பராக தாண்டிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. கண்ட்ரோல் பண்ணி போயிட்டான்னா வின் பண்ணிடுவான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இவ்வளோ தூரம் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்ததே பெரிய விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வண்டி இந்நேரம் ட்ராக்கை விட்டே பிரிஞ்சிருக்கும். பட் அதே ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கான் நம்ம கஸ்டியரம் வண்டியை. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் மிஸ் ஆகுதே போச்சு. இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு இருக்கான். இன்னும் போகிறதுக்கு வந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. ஆனால் இன்னும் மூணே மூணு ஃபேன் இருக்கு. அந்த மூணு ஃபேனை தாண்டிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு கஸ்டியரம் வேற லெவலில் வின் பண்ணிடுவான். கமான், உன்னால முடியும் கசிட்டியராம், வேற லெவல். ரெண்டு ஃபேன் தாண்டியாச்சு, இன்னும் ஒரே ஒரு ஃபேனு. இதில் மட்டும் அடிச்சிடாம போகணும். போச்சுங்க, சொல்லி வாய முடியல. வண்டியில் அடிச்சிருச்சு, கீழே விழுக போறானா. போச்சுங்க, கீழே விழுக போறான். இல்லைங்க, கீழே விழுகல, எப்படியோ ஏர் கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. ஸோ லக்கு தாங்க, இன்னைக்கு வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நின்றுச்சு. ஆனால் என்ன, மூக்கு வளைஞ்ச மாதிரி வளைஞ்சிருச்சு வண்டிக்கு முன்னாடி. ஆனால் வந்து வேற லெவலில் கசிட்டியராம் வின் பண்ணிட்டான். இந்நேரம் அடிச்சதுக்கு எங்கேயோ போய் விழுந்திருக்கணும். லக்குனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கசிட்டியராம் வின் பண்ணிட்டாங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பத்துலு வந்துட்டு இருக்கான். பத்துலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியான வண்டி கொடுத்துருக்கானுங்க. இந்த வண்டி ட்ராக்ல கரெக்டாக போகுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்லை பத்துலு வந்து கீழே விழுக போகிறானா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலைங்க. ஆனால் இப்போதைக்கும் சூப்பராக வந்துட்டு இருக்கான். இன்னும் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் இருக்கு. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஆனால் வண்டி வேற லெவலில் போயிட்டு இருக்கே. இவ்வளோ ஸ்பீடாக போனால் நேராக போய் வின் பண்ண முடியாது, கீழே தான் போய் விழுகணும். கொஞ்சம் ஸ்லோவாக போடா போச்சு, சொல்லி வாய முடியல. வண்டி ஏரில் போயிடுச்சு, அடிச்சு பறக்க போகிறான். ஐயோ, வேற லெவலில் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, இப்போ விழுந்துருவான்னு நினைக்கிறேன். இப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டான். மறுபடியும் ஃபேனில் அடிச்சு இப்பயுமே தப்பிச்சிட்டான். சம லக்கு தான் நினைக்கிறேன் நம்ம பத்துலுக்கு. ஸோ மறுபடியும் ஃபேன் கிட்டே போகிறானே, மறுபடியும் ஃபேனு திருப்பி விட்ருச்சு. இத்தனை தடவை ஃபேனில் அடிச்சு இன்றைக்கி பத்துலு தப்பிச்சிருக்கானா, இன்றைக்கி வேற லெவல் லக்கு தான். இதனாலேயே இன்றைக்கி நான் சொல்கிறேன், பத்துலு வின் பண்ணிடுவாங்கிறது கன்ஃபார்மு. மறுபடியும் போயிட்டு இன்னொரு ஃபேனில் அடிக்கிறான் பார்த்தீங்களா. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வேணுக்குனே பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் அவன் கீழே விழுகாமல் இருக்கான். பத்துலு இன்னும் மூணே மூணு ஃபேனு தான் இருக்குது. எப்படியாவது அந்த மூணு ஃபேனை மட்டும் தாண்டிட்டான்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி பத்துலு வேற லெவலில் வின் பண்ணிடுவான். ரெண்டு ஃபேனை தாண்டறது ஈஸி, நடுவில் போனாலே வின் பண்ணிடலாம். அடுத்து கடைசி ஒரே ஒரு ஃபேனு வேற லெவலுங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருக்கான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுகிற மாதிரி போயிட்டு இருக்கானே, நல்ல வேலை கண்ட்ரோல் பண்ணிட்டான். பத்துலு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டாவதாக வேற லெவலில் வின் பண்ணியிருக்கான். கசிட்டியராம் அடுத்து வின் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பத்துலு தான். இது வரைக்கும் வந்தவங்களோட எல்லாரோடையும் சமஸ்பீடாக வந்து வின் பண்ணியிருக்கான் பத்துலு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஜட்கா வந்துட்டு இருக்காரு. அவருக்கு கொடுத்துருக்க வண்டியை பார்த்தீங்கல்ல, எத்தா தண்டி வண்டின்னு சின்னோண்டு வண்டியே வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போய் விழுந்துருது. இவரெல்லாம் தேரவே மாட்டாருங்கிறது இப்போவே தெரிஞ்சிருக்கு. யாரெல்லாம் கரெக்டாக கெஸ்ட் பண்ணியிருக்கீங்க என்ன மாதிரி அப்படிங்கிறவங்க கீழே
கமெண்ட் பண்ணுங்க. என்ன அப்படின்னா, கசிட்டேரா மாதிரி போய் வின் பண்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட கிடையாது நம்ம டாக்டர் ஜட்காக்கு. ஸோ டாக்டர் ஜட்கா கீழே விழுந்துருவாரு நான் சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்ல சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ டாக்டர் ஜட்கா வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோடனே பரண்டு கிரண்டு போயிட்டு இருக்காரு. இப்படியே போனா கூட வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குமோ? எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேன் இருக்கிற இடத்துல கரெக்டா அடிச்சு பறந்துருவாருன்னு மட்டும் தோணுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு, நம்மளாம் சொல்லக்கூடாதுல ரைட்டு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி சூப்பரா தான் வந்துட்டு இருக்காரு. ஆனா அந்த சிரிச்ச முஞ்சோட எப்பயுமே இருக்காருங்க. என்னதான் வண்டி கூடு, எனக்கு என்னதான் ஜெயிக்கிறனோ தோக்குறனோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் ஜாலியா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு டாக்டர் ஜட்கா. ஸோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் இருக்க கத்துக்கணும் போல, சிரிச்ச முஞ்சோட இருக்கணும். சரி ரைட், அதெல்லாம் விடுங்க. இப்ப டாக்டர் ஜட்கா வந்து பாத்தீங்கன்னா பரண்டு எந்திரிச்சு போயிட்டு இருக்கான். மறுபடியும் வண்டி கவுந்துருச்சுங்க. எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி நிறுத்துறான், பட் வந்து மறுபடியும் கவுந்துருது. ஸோ வேற லெவல் பக்கா. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவசரப்படாம பொறுமையா வந்துட்டு இருக்கான். ஃபேன்ல மட்டும் அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி வாய முடியல, ஃபேன்ல அடிச்சு பறக்க விட்டுருச்சு வண்டியை சொன்ன மாதிரியே. ஸோ இவ்வளவு தூரம் பறக்கூடுன்னு எதிர்பார்க்கல. அடேங்கப்படே, என்னடா மேப்பை விட்டு வெளியே பறக்க விட்டுரும் போல, விட்டு அப்படியே ஸ்பேஸுக்கே போயிடுவான் போல. நான் தான் சொன்னேன்ல இவ்வளோ பெரிய வண்டி எடுத்துட்டுலாம் ரேம்பை வின் பண்றது கஷ்டம் அப்படின்னு. நம்ம டாக்டர் ஜட்கா வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே வந்து கீழே போயிட்டு இருக்கான். இப்போ எந்த இடத்துல போய் விழுக போறான்னு தெரியல. பஸ்ஸை வேற வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கண்ட்ரோல் பண்ணிட்டான், பரவாயில்லையே சேஃப் லேண்ட் ஆயிட்டான். மறுபடியும் கவுந்துருச்சு, மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டான். வேற லெவலுங்க டாக்டர் ஜட்கா வந்து பாத்தீங்கன்னா என்னதான் தோத்துருந்தாலும் எப்படியோ தப்பிச்சிட்டாரு. அது வரைக்கும் ஒரு சந்தோஷம் போச்சு, வண்டி காலில் விழுக போதா, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, வண்டி காலில் விழுந்திருக்கும், எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டாரு. ஸோ டாக்டர் ஜட்கா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தோத்துட்டாரு, என்னடா பஸ் வேறு ஆடிட்டு இருக்கு அந்த பக்கம். ரைட்டு, அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டு. மோட்டுக்கு கொடுத்துருக்க வண்டியை பார்த்தீங்கன்னா நீங்களே மறந்துடுவீங்க. என்னடா வண்டி அப்படின்னு கேட்காதீங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டு ஓட்ட போகிற வண்டி. இந்த வண்டி காந்தி காலத்து வண்டி அப்படிங்கிறத நான் சொன்னால் நீங்கள் நம்பவா போகிறீங்க? கிடையாது. பட் இருந்தாலும் வந்து ஒரு துருப்பிடிச்ச வண்டி, பழைய காலத்து வண்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் போயிட்டு மோட்டு வின் பண்ணுறானா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மெயின் சேலஞ்சிங்காகவே இருக்க போது. ஸோ கண்டிப்பாக மோட்டு வின் பண்ணுவான்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு இன்னும் லைக் பண்ணலாம், லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மோட்டு வின் பண்ணிடுவான். இந்த வண்டியை வச்சுட்டு வின் பண்ணான்னா இன்றைக்கி மோட்டு தாங்க வேறு லெவலு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மோட்டு இப்போ வரைக்கும் வந்து வேறு லெவலில் கண்ட்ரோல் பண்ணி போயிட்டு இருக்கான். ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி மோட்டு வச்சு ஒரு சம்பவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வண்டி எப்படிலாம் உடைய போதுன்னு தெரில. ஏன்னா முன்னாடி இருக்க வீல் பார்க்குறதுக்கே அப்படியே செத்து போன வீல் மாதிரி இருக்குது. ஸோ அது கலண்டு விழுகாமல் இருந்தால் ரைட்டு ஓகே தான், பிரச்சனை இல்லை. இப்போ வரைக்கும் வேறு லெவலில் வந்துட்டு இருக்கான் மோட்டோ. இன்னும் போகிறதுக்கு முக்கியமான தருணம்லாம் இப்போ தான் வந்துட்டுருக்கு. மோட்டு எப்படி போக போகிறான், இந்த ரேம்பை தாண்டுவானா? ஃபேனை தாண்டிட்டான், அடுத்து இந்த ஃபேனு வேறு லெவலுங்க. ரெண்டு ஃபேனையும் சூப்பராக தாண்டினா இன்னும் கடைசியாக இருக்கிறது மிச்சம் நாலு ஃபேன் இருக்குங்க. இந்த நாலு ஃபேனை தாண்டி அப்புறம் வின் பண்ணி என்றைக்கும் தெரில, பட் வந்து நான் நம்பிக்கை வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் நம்பிக்கை வச்சு லைக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மோட்டோ வின் பண்ணுவான். ஸோ அடுத்ததான் இந்த ஃபேனு, நடுவில் ஒரே ஒரு ஃபேனு போச்சுங்க. ஃபேனில் அடிக்க போகிறான்னு நினைக்கிறேன், போச்சு ஃபேனில் அடிச்சுட்டான். மோட்டு அவுட் ஆக போகிறான்னு நினைக்கிறேன், இல்லைங்க எப்படி ஒரு தம் கட்டி வண்டியை நிப்பாட்டியிருக்கான். போயிரு போயிரு போயிருக்கமான், எப்படி ஆக்சிலேட்டர் அழுத்துறான் பாருங்கள். எப்படியோ மோட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு விட்டுருந்தா கூட போய் அடித்து பறந்துருப்பான் நம்ம டாக்டர் ஜட்கா மாதிரி. ஆனால் எப்படியோ வேறு லெவலில் கண்ட்ரோல் பண்ணி மோட்டோ அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபேனை தாண்டி வந்துட்டான், செமையாக யோசிச்சு வந்திருக்கான். பரவாயில்லையே, நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கானே. அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கண்ட்ரோலாம் இன்னமே தான் இருக்குது, அதெல்லாம் தாண்டி போய் வின் பண்ணி நம்ம வேற அவன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம். ஜெயிச்சிருவானா? ஜெயிச்சிருவான், பார்ப்போங்க. கண்டிப்பாக மோட்டை வின் பண்ணுவான், நம்பிக்கை வைப்போம். ஐயோ டே, உன் மேலே நம்பிக்கை வச்சா என்னடா கவுந்துலாம் பெல்ட் அடிச்சுலாம் காட்டுற, எப்படியாவது வின் பண்ணிடு. இந்த ரெண்டு ஃபேனை தாண்டுறது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஆனால் நடுவில் ஒன்று சுற்றிட்டு இருக்கேன், அதில் தப்பிக்கணும். இப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினே, எப்படியாவது தப்பிச்சிட்றா. என்னங்க இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கா? ஆனால் வேற லெவலுங்க. யோசிச்சு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ அந்த ஃபேனையும் தாண்டிட்டான், நம்பவே முடியல. இது நம்ம மோட்டுவா என்ன? எப்படியோ வேற லெவலில் இன்னைக்கு வந்து மூளையெல்லாம் பயன்படுத்தி வின் பண்ணியிருக்கான். அடே கடைசி நேரத்தில் ஏன்டா சொதப்புற, எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டு இன்னைக்கு வின் பண்ணிட்டாங்க. நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணதுனால தான் மோட்டு வின் பண்ணியிருக்கான். வேற லெவலு. கடைசியாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கம் சார் தான். இன்னைக்கு சிங்கம் சார் வின் பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை எடுத்துட்டாரு. சிங்கம் கலையிறங்கிருச்சு, இன்னைக்கு கண்டிப்பாக வின் பண்ணிடுவோம் சிங்கம் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் சார் பைக்கு சைக்கிள்லாம் சூப்பராக ஓட்டுவார். இந்த மாதிரி கார்லாம் கொடுத்தா கண்டமணிக்கு எங்கேயாவது சொருகி பறந்துருவார். அதுதான் இன்னைக்கு நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன கெஸ் பண்ணியிருக்கீங்க? ஒருவேளை வின் பண்ணிடுவாரோ, வண்டி சூப்பராக ஓட்டுறாரு, ரெண்டு மூணு நாளாக டிரைவிங் கிளாஸ்லாம் போயிட்டு இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டேன் நம்ம சிங்கம் சார். அது மாதிரி இன்னைக்கு வின் பண்ணினாலும் பண்ணுறதுக்கு ஆச்சரியம் இல்லைங்க, வின் பண்ணாலும் கூட. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பற பறக்கிறார் அடிச்சு, என்னம்மா நம்ம சொல்கிறீங்க வின் பண்ணுவார்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவோம். சிங்கம் சார்லாம் இன்னைக்கு ஜெயிக்க மாட்டார். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சிங்கம் சார் இந்த இடத்துல கீழே விழுந்திருப்பார், எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டி இப்போ ரிவர்ஸில் போயிட்டு இருக்காருங்க. ரிவர்ஸில் எப்படியாவது தாண்டிடுவாரா? வேறு லெவலுங்க, ஃபேனில் அடித்து பறந்துட்டார். நம்ம சொன்னது தான் இன்னைக்கு நடந்திருக்கு. அதே மாதிரி நம்ம டாக்டர் ஜட்கா எந்த டைரக்ஷனில் பறந்தாரோ அதே டைரக்ஷனில் வந்து நம்ம சிங்கம் சார் பறந்திருக்காரு. ஆனால் எப்படி கண்ட்ரோல் பண்ணி நின்ட்டாரு, எப்போ மேலே போகிறதெல்லாம் கஷ்டம் இனி. ஸோ சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டாரு. இவர் எங்கே போய் விழுக போகிறார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
போடு கரெக்டாக போய் ரோட்டில் விழுக போகிறாரா, வேற லெவலுங்க, பெருசாக எதுவும் அடிப்படாமல் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. ஸோ அடியாவது வாங்காமல் ஊர் போய் சேர்ந்தாருனா சந்தோஷம், சொல்லி வாய முடியல, வண்டி வந்து கண்ட்ரோல் மீறி போய் ஸோ கீழே விழுந்துட்டாரு சிங்கம் சார். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே சிங்கம் சார் இன்றைக்கி தோத்துட்டாருங்க. இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம. இதே மாதிரி வீடியோ நம்ம சேனல் நிறைய இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான வின்னர் மோட்டோ, அதுக்கப்புறம் கசிட்டேராம், கடைசியாக வந்து நம்ம பத்தலோ. ஸோ இது மாதிரி சூப்பரான வீடியோவில் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கும் முறை டாட்டா மக்களே, மறக்காமல் வந்து அந்த லைக்கு சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. பை.